வணக்கம். தமிழ் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக புதிய ஒரு திருப்பமுனை ஏற்பட்டிருப்பது நீங்கள் அறிந்தது. நேற்று பாராளுமன்றத்தில் இதை பற்றியான கொள்கை ரீதியான தீர்மானங்களை எடுக்கப்பட்டுள்ளது என்று கௌரவ நீதியமைச்சரும் இன்னும் ஒரு அமைச்சர் நாமல் ராஜபக்சாவுடன் சேர்ந்து இந்த அறிக்கையை வெளியிட்டார்கள். இந்த அறிக்கைக்கு பின்னால் என்னுடைய கட்டாய வற்புறுத்தலும், அடிக்கடி நான் அரசாங்கத்திலே தலைவர்மாருடன் செய்த பேச்சுவார்த்தையும் இருப்பது ஒரு உண்மையான காரணம். அதை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த நல்ல செய்தியை தமிழ் தேசிய தலைவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விதம் துக்ககரமானது. ஏனோ அவர்களுடைய அரசியல் இதன் காரணமாக அவர்கள் 15-10 வருடங்கள் செய்ய முடியாத ஒரு விடயத்தை இப்போது நடந்து கொண்டிருப்பதனாலே அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகுமோ என்ற ஐமிச்சம் அவர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருப்பதோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது இன்றைக்கு பாராளுமன்றத்திலே 23 தேதி பாராளுமன்றத்திலே இதை குறித்து விவாதிக்கும் ஒரு பெரிய சட்டத்தரணி என்னை தனிப்பட்ட ரீதியாக தாக்கவும் என்னுடைய அரசியலை பற்றி விமர்சிக்கவும் முன்வந்தது துக்ககரமானது. என்னை பொறுத்தவரையில் நான் வளர முயற்சிக்கவில்லை, என்னுடைய கட்சியோ வளர முயற்சிக்கவில்லை. தமிழ் மக்களுடைய உரிமையை பெறுவதற்காக போக வேண்டிய நீண்ட பயணத்திலே ஒரு பகுதியாகவே இது இருக்கின்றது. ஆகினாலே வருடக்கணக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் கைதிகள் எல்லாரையும் நாங்கள் விடுவிப்பது என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்கு உங்கள் உதவியங்கள் எனக்கு தேவையாக இருக்கின்றது. இதனாலே இப்போதைக்கு பலமான இடங்களில் இருக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் என்னை தாக்குவதும் என் தனிப்பட்ட அரசியல் கொள்கைகளை விமர்சிப்பதை குறித்து நான் கவனம் எடுக்கவில்லை, நான் கவலைப்படவில்லை. அது உங்களுக்கு தெரிந்த விடயம். நீங்கள் என்னிடமிருந்து இந்த பயணத்தின் போது பயணத்தை செய்து தமிழ் மக்களுடைய உண்மையான தேசிய உரிமைகளை பெறுவதற்கு எனக்கு ஆதரிப்பீர்கள் என்ற நம்பிக்கை என்னிடம் இருக்கின்றது. நன்றி.